வணக்கம், வெல்கம் டு ஆஸ்கர் இன்ஃபோ. இன்னைக்கு 10th சமச்சீர் மேக்ஸில் 7th லெசனில் எக்ஸாம்பிள் 7.17 பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓர் உள்ளீடற்ற உருளையின் உயரம் உட்புறம் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர், 21 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் ஆகும். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க. வெளிப்புற ஆரம் கேபிட்டலாக கொடுத்துட்டாங்க, உட்புற ஆரம் கொடுத்துட்டாங்க 21 சென்டிமீட்டர்னு, உயரம் கொடுத்துட்டாங்க 9 சென்டிமீட்டர் அப்படின்னு. அவுட்டர் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் அண்ட் ஹைட்டு கொடுத்துட்டாங்க. வால்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வால்யத்துக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அளவு. இங்கே உள்ளீடற்ற உருளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிறதுனால ஃபார்முலா வந்து பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மாலார் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் கன அளவு அப்படின்னு கிடச்சிரும். பைக்கு பதிலாக 22/7 போட்டாச்சு. கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 28 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மாலாருக்கு பதிலாக 21 ஸ்கொயர் இன்ட்டு ஹச்சோட வேல்யூ என்னது 9. ஸோ 22/7 இன்ட்டு 28 ஸ்கொயர் என்னது 784 மைனஸ் 21 ஸ்கொயர் என்னது 441 இன்ட்டு 9. ஸோ இப்போ 784லேருந்து 441 மைனஸ் பண்ணிடுங்க. 4ல 1 போச்சுன்னா 3, 8ல 4 போச்சுன்னா 4, 7ல 4 போச்சுன்னா 3. ஸோ 343 கிடைக்குது. 17 7 இங்கே 47 28 கிடச்சிரும். ரிமைனிங் 6 இருக்கும், 63 இருக்கும். 97 63 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 22 இன்ட்டு 49 இன்ட்டு 9, இதை மூணையும் மல்டிபிள் பண்ணுவோம். 49 இன்ட்டு 9 என்ன வரும்? 99 81 1, ரிமைனிங் 8. 49 36, 36 ப்ளஸ் ஒரு 8 44 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இன்ட்டு 22. ஸோ இங்கே 2 8 8 கிடைக்கும். இங்கேயும் 2 8 8, இதை ஆட் பண்ணிடுங்க. இங்கே 2 8 + 2 10 0, ரிமைனிங் 1. 16 + 1 17 ரிமைனிங் 1 9. 9 7 0 2 கன சென்டிமீட்டர் இல்லை சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மறக்காமல் ஆஸ்கர் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.